வெல்கம் பேக் டு V2K ஃபோட்டோகிராஃபி. ஏகப்பட்ட கேமரா பிராண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேமரா பிராண்டுக்கும் தனித்துவமாக என்ன இருக்கோ இல்லையோ, மவுண்ட் விஷயத்தில் எல்லா கேமராவும் யூனிக்காக இருக்கும், எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். இப்போ நிக்கானில் எடுத்துக்கிட்டால் எஃப் மவுண்ட் இருக்குது, செட் மவுண்ட் இருக்குது. கேனனில் எடுத்துக்கிட்டால் இஎஃப் மவுண்ட் இருக்குது, ஆர்எஃப் மவுண்ட் இருக்குது, இஎஃப்எம்னு ஒரு மவுண்ட் இருக்குது. சோனியில் முன்னாடி ஏ மவுண்ட்னு ஒன்று இருந்தது, இப்போ இ மவுண்ட்னு இருக்குது. அதுக்கப்புறமா ஃபூஜியில் எடுத்துக்கிட்டால் எக்ஸ் மவுண்ட் இருக்குது, பேனசானிக்கில் எடுத்துக்கிட்டால் எல் மவுண்ட்னு இருக்குது. இந்த எல் மவுண்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல், ஏன்னா இது வந்து ஒரு அலையன்ஸ். அது சிக்மா, லைக்கா, பேனசானிக், இது மூணு கேமராஸ்க்குமே ஒரே மவுண்ட் தான், சரிங்களா? அதுக்கப்புறம் ஆரியல் எடுத்துக்கிட்டோன்னாக்கா பிஎல் மவுண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேமரா மவுண்ட்ஸுமே வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பிராண்டுக்குமே வேறு வேறு மவுண்ட் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பிராண்ட்லேயுமே வேறு வேறு மவுண்ட்ஸ் கூட இருக்கும், சரிங்களா? அது வந்து ரொம்ப தனித்துவமான ஒரு விஷயம். சரி, இந்த மவுண்ட்டில் என்ன ஸ்பெஷலிட்டி அப்படின்னா, ஒவ்வொரு மவுண்ட்டுக்குமே ஃப்ளாஞ்ச் டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஃப்ளாஞ்ச் டிஸ்டன்ஸுங்கிறது அந்த மவுண்ட்டுடைய ஸ்டார்டிங்லேருந்து சென்சர் பிளேன் இருக்கிற தூரம் தான் வந்து ஃப்ளாஞ்ச் டிஸ்டன்ஸ். இந்த சென்சர் பிளேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஒவ்வொரு கேமராலையும் மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த ஜீரோ போட்டு அடிச்சு விட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிள் இருக்கிற இடம் தான் வந்து சென்சர் பிளேன் அர்த்தம். மவுண்ட்லேருந்து அது அந்த சிம்பிள் வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, நம்ம அப்படியே அளக்கக்கூடாது, உள்பக்கமாக அளக்கணும். இந்த ஃப்ளாஞ்ச் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நிக்கோனுடைய எஃப் மவுண்ட்டில் 46.5 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸு, கேனனில் வந்து இஎஃப் மவுண்ட்ஸ் இருக்கிறீங்களா அது வந்து 44 மில்லிமீட்டர், சோனியில் இருக்கிற இ மவுண்ட் வந்து 18 மில்லிமீட்டர், கேனனில் இருக்கிற ஆர்எஃப் மவுண்ட் இருக்கு இல்லைங்களா அது 20 மில்லிமீட்டர், நிக்கானுடைய ஜெட் மவுண்ட் வந்து 16 மில்லிமீட்டர், சரிங்களா? அது ஒவ்வொரு மவுண்ட்டுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதில் இஎஃப் ஆட்டும் சாரி இஎஃப் இல்லை ஆர்எஃபும் இ மவுண்ட்டும் ஜெட் மவுண்ட் இது மூணுமே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மூணுமே வந்து மிரர்லெஸ் மவுண்ட்ஸ், சரிங்களா? இதே மாதிரி ஃபூஜியில் இருக்கிறதும் மிரர்லெஸ் மவுண்ட் தான், பேனசானிக்கில் இருக்கிறதும் மிரர்லெஸ் மவுண்ட்ஸ் தான். இப்போது இந்த மவுண்ட்ஸுடைய ஃப்ளாஞ்ச் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், எல்லாம் பார்த்திங்கன்னா 20 mm கம்மியாக தான் இருக்கும். அந்த டிஎஸ்எல்ஆர் சைட்ஸில் போனோம் அப்படின்னாக்கா எஃப் மவுண்ட்டு இஎஃப் மவுண்ட் அதெல்லாம் போனோம் அப்படின்னாக்கா ஃப்ளாஞ்ச் டிஸ்டன்ஸு 40 மேலே இருக்குது. இந்த 20 mm எங்கே ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா, முக்கியமான காரணம் மிரர்ஸ். டிஎஸ்எல்ஆரில் நடுவில் மிரர் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மிரர் தாண்டி தான் ஷட்டர் கர்டன், ஷட்டர் கர்டன் தாண்டி தான் சென்சர். ஸோ இவ்வளோ தூரம் அதுக்கு தேவைப்படுது, அந்த டிஸ்டன்ஸ் வந்து அந்த மிரர் வைக்கிறதுக்கு தான் தேவைப்படுது. மிரர்லெஸ் அப்படின்னாக்கா ஆல்ரெடி அங்கே மிரரே கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ரைட்டாக சென்சருக்கு தான் லைட் அடிக்க போகுது, அதனால் மிரர் இல்லாததுனால அந்த டிஸ்டன்ஸு நமக்கு தேவையில்லைங்கிறதுனால சென்சர் ரெண்டுமே முன்னாடி தான் இருக்குது. இந்த ஃப்ளாஞ்ச் டிஸ்டன்ஸு ஒவ்வொரு மவுண்ட்டுக்கும் மாறுதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த வேரியேஷனை தான் வந்து நம்மளுடைய அட்வான்டேஜுக்கு எடுத்துக்க முடியும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எஃப் மவுண்ட்டோட ஃப்ளாஞ்ச் வந்து 46.5 மில்லிமீட்டர், சோனியுடைய மவுண்ட் வந்து 18 மில்லிமீட்டர், சரிங்களா? ஃப்ளாஞ்சு இப்போது டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா 28.5 மில்லிமீட்டர் இருக்குது டிஃப்ரென்ஸு. இப்போது என்ன விஷயம்னா, சோனி பாடியிலேருந்து நிக்கான் லென்ஸை கரெக்டாக 28.5 மில்லிமீட்டர் தள்ளி வச்சிங்க அப்படின்னாக்கா இமேஜ் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஃபோட்டோ எடுக்க முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், இன்னும் ஒவ்வொரு தடவையும் லென்ஸ் தனியாக பாடி தனியாக எடுத்து போயிட்டுருக்க முடியாது. இந்த இடத்துல தான் அடாப்டர்ஸ் தேவைப்படுது. அடாப்டர்ஸுங்கிறது என்னென்னாக்கா இந்த லென்ஸையும் இந்த பாடியும் இவ்வளோ தூரத்தில் பிரித்து அந்த பொசிஷனை கரெக்டாக ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு ஓட்டை தான் அது, ஒன்றுமே கிடையாது, அது ஒன்றுமே இல்லை. அடாப்டருங்கிறது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஓட்டை, அது வந்து ரொம்ப ப்ரிசைஸாக ரொம்ப ப்ராப்பராக கட் பண்ணியிருப்பாங்க. அது அந்த டிஸ்டன்ஸ் 28.5 மில்லிமீட்டர் தான் அப்படின்னாக்கா அந்த டிஸ்டன்ஸுக்கு ஒரு அடாப்டர் வச்சுருந்தாங்கன்னாக்கா நிக்கான் லென்ஸ் இந்த இடத்துல வச்சுக்கலாம், சோனி பாடியை இந்த இடத்துல மாட்டிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து கரெக்டாக அந்த 28.5 மில்லிமீட்டரை பிரித்து கொடுக்கறதுக்கு தான் வந்து அடாப்டர்ஸ். இப்போது உலகத்திலேயே ஜாஸ்தியாக ஃப்ளாஞ்ச் டிஸ்டன்ஸ் இருக்கிற மவுண்ட்டு நிக்கானுடைய எஃப் மவுண்ட்டு 46.5 மில்லிமீட்டர். அதனால் நிக்கான் பாடியில் வேறு எந்த லென்ஸையும் போட முடியாது நம்மளால், வேறு எந்த லென்ஸுக்கும் அந்தளவுக்கு பெரிய ஸ்ட்ராங் ஃப்ளாஞ்ச் கிடையாது, அந்தளவுக்கு பெரிய ஃப்ளாஞ்ச் கிடையாது, ஸ்ட்ராங்குங்கிறத விட பெரிய ஃப்ளாஞ்ச் கிடையாது. கேனன் லென்ஸு போட முடியாது, ஏன்னா சென்சர் வந்து இன்னும் ஒரு 2.5 மில்லிமீட்டர் தள்ளி இருக்கணும், அப்போ தான் வந்து ஃபோக்கஸ் ஆகும். இல்லாட்டி 2.5 மில்லிமீட்டர் முன்னாடி இருக்கணும், அப்போ தான் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. நிக்கான் பாடியில் டிஎஸ்எல்ஆர்ஸில் வேறு எந்த லென்ஸுமே போட முடியாது, நிக்கானுடைய எஃப் மவுண்ட் லென்ஸ் மட்டும்தான் போட முடியும். இப்போது அப்படியே ஆப்போசிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா மிரர்லெஸ், நிக்கான் மிரர்லெஸ் கேமராஸில் பார்த்தீங்கன்னா எந்த லென்ஸை வேணாலும் போடலாம் நீங்கள், ஏன்னா இருக்கிறதுலே கம்மியான ஃப்ளாஞ்ச் டிஸ்டன்ஸு நிக்கான் ஜெட் மவுண்ட்ஸில் தான் இருக்குது, 16 mm தான். ஸோ நீங்கள் கேனனுடைய இஎஃப் லென்ஸ் வேணாலும் போடலாம், கேனனுடைய ஆர்எஃப் லென்ஸ் வேணாலும் போடலாம், சோனியுடைய இ லென்சஸ் போடலாம், அதே மாதிரி நிக்கானுடைய எஃப் மவுண்ட் லென்சஸ் போடலாம். எல்லாத்துக்குமே வந்து அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் ப்ராப்பராக அந்த அடாப்டர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா முடிஞ்சு போச்சு. இது தாங்க அடாப்டர், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது.
இதில் அடாப்டர்ஸில் ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று மேனுவல் டம்மி அடாப்டர்ஸ், ஜஸ்ட் அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் பிரித்து கொடுக்கறதுக்கு ஒரு மெட்டல் ரிங், அவ்வளோதான் சரிங்களா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து அந்தபடி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு. இன்னொன்று ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டமோட வர்ற அடாப்டர்ஸ். ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் எதுக்குனாக்கா, ஐ மீன் கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்க தான் செய்யும், நேட்டிவ் லென்சஸ் அப்படியே போட்டு எடுக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். இப்போ நிக்கான்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஜெட் மவுண்ட் இருக்கா, ஜெட் மவுண்ட்டுக்கு வந்து நிக்கான் எஃப் மவுண்ட் லென்சஸ் போனோம்னாக்கா எஃப்டி ஜெட் அடாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதே கேனனுடைய மிரர்லெஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் சிஸ்டம், அதில் வந்து இஎஃப் லென்சஸ் மாட்டுறீங்க அப்படின்னாக்கா அது இஎஃப் டு ஆர்எஃப்க்கு தனியாக ஒரு அடாப்டர் இருக்குது, அந்த அடாப்டர் மாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். அதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் அதிலே எனேபிள் ஆயிருக்காங்க, எஃப்டி ஜெட் அடாப்டர்லேயும் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சோனியில் வந்து காம்லைட் அடாப்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அது என்ன மெட்டபோன்ஸ், இந்த மாதிரி நிறைய அடாப்டர்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ காம்லைட் அடாப்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேயும் ஆட்டோ ஃபோக்கஸோட வருது. சோனி பாடியில் நிக்கான் எஃப் மவுண்ட் லென்சஸ் போடலாம், கேனன் இஎஃப் லென்சஸ் போடலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நிறையா லிமிடேஷன்ஸ் இருக்கும், அதாவது வீடியோவில் கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸிங் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணாது, கொஞ்சம் எட்ஜஸ்க்கெல்லாம் போச்சுனாக்கா இப்போ ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிற அடாப்டர்ஸ் வச்சு. ஆனால் அடாப்டர்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா இந்த லென்ஸையும் இந்த கேமராவையும் ப்ராப்பராக பிரித்து வைக்கிறதுக்கு தான். மிரர்லெஸ் கேமராஸில் இருக்கிற அட்வான்டேஜ் வந்து ரொம்ப கம்மி ஃப்ளாஞ்ச் டிஸ்டன்ஸு, அதனால் நிறைய விதமான லென்சஸ் விண்டேஜ் லென்சஸ் எல்லாத்தையுமே இதில் யூஸ் பண்ண முடியும். நிக்கான் பாடி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிக்கான் டிஎஸ்எல்ஆர்ஸில் நிக்கான் எஃப் மவுண்ட் லென்ஸை தவிர வேறு எந்த லென்ஸுமே போட முடியாது. ஆனால் நிக்கான் ஜெட் மவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எந்த லென்ஸு வேணாலும் இதில் மாற்றலாம். இது வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில், கொஞ்சம் நீங்கள் யோசிக்க யோசிக்க ஈஸியாக புரிஞ்சிடுவது. அடாப்டர்ஸுங்கிறது ஜஸ்ட் அந்த ஃப்ளாஞ்ச் டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, வேறு வேறு ஃப்ளாஞ்ச் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம அட்வான்டேஜுக்கு எடுத்துக்கிட்டு வேறு வேறு லென்ஸை மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இவ்வளோ தான் அடாப்டர்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். அடுத்த பாயிண்ட்டு, இப்போது என்ன டிஸ்டன்ஸோ இதுதான் வந்து மவுண்ட், சாரி ஃப்ளாஞ்ச் டிஸ்டன்ஸில் 18-20 மில்லிமீட்டர்னு நினைக்கிறேன். இல்லை சரி, ஞாபகம் இல்லையே. நிக்கானுடைய ஃப்ளாஞ்ச் டிஸ்டன்ஸு இல்லை, சோனி சாரி சோனியில் வந்து இப்போது கேனன் பாடிஸ்